அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ரமதான்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? அல்ஹம்துலில்லா. நம்ம இன்னைக்கு சஹரி தான் செய்ய போகிறோம். கட்டி தால், கீமா, பராட்டா இது நாளும் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி எப்படி செய்ய போகிறோன்றத வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். அவங்க கட்டி தால் செய்கிறது வந்து துவரம்பருப்பில் தான். துவரம்பருப்பை வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுருங்க, கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அது மாதிரி துவரங்க நான் குக்கர்லேயே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். என்ன அதுக்கு வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டாச்சு, எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வந்து 1 ஸ்பூன் நம்ம ஜீரா போட்டுக்கோம். ஜீரகம் போட்டு முடிஞ்ச உடனே ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரு வெங்காயம் ஃப்ரை பண்ணிடுவோம். நம்ம இதை பாருங்க, இதில் வேறு ஒன்றும் போட வேணாம், ஒரு வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 மணிக்கு தொழுவு இருக்குது, கேமல் லைன் தொழுவுக்கு போகணும். அதனால் எல்லா அடுப்புலையும் நம்ம ஃபட்டாஃபட்டு செஞ்சு முடிச்சுட்டு தொழுவு போகலாம். 1 மணிக்கு நாங்கள் இப்போ வந்து 11 மணிக்கு நாங்கள் கேஸ் கிட்டே வந்திருக்கோம். இது சீக்கிரம் முடிச்சுட்டு 12:30க்குலாம் நாங்கள் கிளம்பணும். வந்து தான் பராட்டா செய்வோம், மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகுவானா உங்களுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி ஆன உடனே போதும். இங்கே பாருங்கள், இது மாதிரியே நம்ம இதில் தண்ணி போட்டுடலாம். தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு ரைஸ் கூட ஜீரா சம்பா ரைஸ், இங்கே பாருங்கள் மெலிசா சின்னதாக இருக்கும்ல ஜீரா சம்பா ரைஸ், அதுதான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் பாருங்கள். இதில் செய்யுங்க ஜீரா ரைஸை, செம்மையாக இருக்கும். ரைஸ் நம்ம மூடிட்டோம், இது வந்து பாயில் ஆகிற வரைக்கும் அது கேஸில் இருந்தால் கேஸ்லாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ தால், தால் இப்போ வந்துருச்சு. கட்டா இது வந்து கட்டா தால்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நல்லா எத்தனை மிர்ச்சி, 10 மிர்ச்சி, கிரீன் மிர்ச்சி 10 இருக்குது, ஒரு கட்டி லசன், 2 தக்காளி. தக்காளி கொஞ்சம் நிறையா போடணும், தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி இதிலே சேர்த்து போட்டு நம்ம பாயில் போ 2 சிட்டி விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் தால் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சிட்டி விட்டு. 1.5 கிலோ மைதா போட்டிருக்கேன். இதை பாருங்க, 1.5 கிலோ மைதா. இதை வந்து நான் மிஷினில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த கொதி வந்துருச்சு, நம்ம ரைஸ் இப்போ போட்டுக்கலாம். ஒன்றரை கிலோ மைதா மாவு இருக்குது. இதில் வந்து நம்ம சும்மா 1/4 கப்பு பால், சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதை கரைச்சிட்டு நம்ம இதை இதிலே போட்டுக்கலாம். இதிலே நம்ம சால்ட்டும் போட்டுக்கலாம். நான் பால் ஊற்றிட்டேன், இங்கே பாருங்கள். நான் வந்து இது சால்ட் போடுறேன். அதே மாதிரி எண்ணெயும் இதிலே ஊற்றிக்கோங்க, ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன், இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு. தால் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் வந்து 1 கப் போட்டிருக்கேன். அது ஒரு 200 கிராம் தால் இருக்கும். அதுக்கு தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம் இதை மட்டும் போட்டு நம்ம 2 சிட்டி விட்டு இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம இதை கேஸில் வச்சிடலாம். 2 சிட்டி வர்ற வரைக்கும் நம்ம இதை வச்சிடலாம். ரெண்டு முட்டை போடுறாங்க. இதையும் பரோட்டா மாவோட போட்டு நம்ம இங்கே பாருங்கள், ஜீரா ரைஸ் தம்மில் வந்துட்டு இருக்கு பாருங்கள். 1 கிலோ ரைஸ் செய்கிறோம், 1 கிலோவுக்கு வந்து நம்ம அதுக்கு நம்ம டபுளாக தண்ணி போடணும், 2 லிட்ரு. அதான் 1 கிலோவுக்கு டபுள் தண்ணி. எதில் நம்ம ஆழ்ந்து போடுறோமோ அதில் 1 கிளாஸ் நீங்கள் ரைஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா 2 கிளாஸ் தண்ணி போடணும். நான் வந்து 2 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன், அதனால 4 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். என்ன இதே மாதிரி நீங்கள் பச்சரிசியில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி. கொஞ்சம் பழைய ரைஸு, அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக
இருக்கு. அதனால நான் 1 கப் தண்ணி இன்னும் ஊத்திருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஊத்திக்கலாம். இங்க பாருங்க மாவு எப்படி சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சு பாருங்க. இதுல வந்து நம்ம ஈர துணி ஒண்ணு இதுல போட்டு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். தாலும் சிட்டி ஆயிடுச்சு, ரைஸும் ஆயிடுச்சு பாருங்க. சோறு ஆயிடுச்சு, தால் வந்து சிட்டி வந்துருச்சு. அது சிட்டி போகிற வரைக்கும் அது நம்ம அப்புறமா செய்யலாம். இப்போ வந்து கீமா செஞ்சுருவோம். கீமா வந்து இங்கே பாருங்க மட்டன் கீமா தான் வாங்கியிருக்கோம். 3/4 கிலோ கீமா எடுத்திருக்கேன். என்ன அதை இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க. சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் செய்ய போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் கூட நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 2 தேஸ்பத்தா இலை 2, ஜாவுத்ரி பூ சும்மா சின்னது 2 போடுறோம். எண்ணெயில் போட்டுருங்க. இதில் நல்லா பெரிய சைஸாக 2 வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம இதில். இது வந்து நல்லா கோல்டு கலரில் வரணும். வெங்காயம் வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வரட்டும். நாங்கள் வந்து கீமா செய்யும் போது பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்கும் பார்த்தீங்களா. அது இது வந்து பாம்பேலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த இது போட்டுக்கிறேன் பச்சை பட்டாணி. நம்ம வந்து 1 கப் போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வந்து எல்லாம் ஒரே கலராக கோல்டு கலராக ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னு அது வந்து ஒரு பக்கம் சிகப்பாக ஒரு பக்கம் வந்து கருப்பாகிடும். அதனால் கொஞ்சம் ஆனியன் வெந்ததுக்கப்புறம் அதில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது நல்ல கலர் வரும், கோல்டன் கலர் வரும். இங்கே பாருங்க வாசனை, அப்பா ஆனியன் வாசனை செம்மையாக தூக்குது போங்க. இப்போ கீமாவை போட்டுருங்க. வெங்காயம் பாருங்க எந்த அளவுக்கு கலர் ஆகிடுச்சு. 3/4 கிலோ கீமா இது. நீங்கள் வந்து பிரிஸ்கா செஞ்சு வச்சுட்டு இருந்தால் கூட அதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கோ. இதில் சால்ட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. தக்காளி நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி தண்ணி விடும் பார்த்தீங்களா, இதை அதுலேயே நம்ம வேக வைக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீமாக்கு வந்து இது மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ போட வேணாம், அது அந்த கொஞ்சம் தண்ணி 3/4 தண்ணி அதில் இழுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி வட்டானாவும் அப்போ போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் போடணும். நான் 1 கோப்பை வட்டானா வச்சுருக்கேன். தாளுன்னு நம்ம சொல்கிறோம், நான் சொன்னல கட்டி தாள் அப்படின்னு. கட்டி தாளுன்னா புளிப்பு தாள். அதுக்கு வந்து நான் இவ்வளோ புளி ஊற வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் தக்காளியும் அதில் வெந்துக்கிட்டு இருக்குது. மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் மசாலா போடல. எல்லாம் இது மாதிரி வரைக்கும் நல்லா அந்த தண்ணி எவ்வளோ விட்டுருச்சு பாருங்கள். அந்த கீமாவை நல்லா ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக ஆக்கிடுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மூடி மூடி நம்ம நல்லா வேக வச்சு. என்னோடய தால் வந்து 2 சிட்டியில் இந்த மாதிரி வெந்துருச்சு. இது மாதிரி இருந்தால் போதும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா இப்படியே இது வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்காது, நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த தால் தண்ணி ரொம்ப போடக்கூடாது. இப்போ இந்த தண்ணியிலே தான் புளியும் கரைச்சி தாலும் வைக்க போகிறோம். பாருங்க எப்படி நம்ம இப்போ கீமா அங்கே வெந்துக்கிட்டு இருக்கு அங்கே கேஸில். இதை பாருங்க அங்கே கீமா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வேறு எதுவுமே போடல. அந்த தக்காளி தண்ணி கீமா தண்ணியிலே தான் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா மட்டன் கீமா இல்லையா, அது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இப்போ தால் தாளிச்சிக்கலாம். தால் எப்படி தாளிப்பாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் நம்ம மத்து இருக்குல்ல, மத்தில் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கடைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து தாளிக்கிறதுல எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க. சூடாகிட்ருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே நான் ஜீரகம், உளுந்து, கடுகு இது 3 போடுவேன். போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதை தான் இப்போ
நான் இதில் அரை ஸ்பூன் போடுறேன். பொறிட்டோம் அது. கீமா வாங்க பாருங்க, கிண்டி விட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது நல்லா அது வேகணும். சிக்கன் கீமா வந்தால் பட்டுன்னு வெந்துடும், மட்டன் கீமான்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கரில் வச்சாக்கா சீக்கிரமாக ஆகிடும். நான் உங்களுக்கு குக்கரில் வச்சு தான் ஒரு டைம் கீமா காமிச்சேன், ஆனால் இது வந்து மட்டன் கீமாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வரும். இந்த மாதிரி இதே இது குச்சி அடுப்பில் செஞ்சோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட் வரும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம அதில் வந்து லசன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கோங்க, கருவேப்பில இதை நம்ம இதில் போடலாம். இது வந்து பாம்பேயில் பூனேயில் எல்லாருமே கட்டி தால்னு சொல்லுவோம், ஹிந்தியில் கட்டி தால். கட்டி தால்னா புளிப்பு தால். இந்த தால் வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால கட்டி தால். கட்டி தால் ஜீரா ரைஸ் செம்மையாக இருக்கும் போங்க. இந்த வெங்காயம் பொரிஞ்ச உடனே அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியா பொடி, அது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம இதை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவக்கட்டும், கொஞ்சம் கருகிற அளவுக்கிட்ட வரட்டும், அப்போ தான் அதோட வாசனை வந்து செம்மையாக வரும். பாருங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க கேஸை. அது ரெண்டையும் அதில் போட்டிருங்க, மல்லிப்பொடியும் மிளகாய் தூளையும். சும்மா ஒரு கிண்டி கிண்டி விட்டு தாளை தூக்கி ஊற்றிடுங்க. தால் போடக்கூடாதான், அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி போடுங்க. தண்ணி போட்டுக்கோங்க அதில். ஒரு கிளாஸ் கிட்ட தண்ணி போட்டிருக்காங்க. சால்ட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. தால் போட்டாச்சு பாருங்க. கொஞ்சோண்டு மல்லித்தலை அதில் போட்டுட்டு நம்ம ஒரு பாயில் வந்தோடனே நம்ம தால் ஆஃப் பண்ணிடலாம். தால் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கீமா காமிக்கிறேன். தாளை வந்து ஸ்லோ வச்சுருங்க, ஏன்னா அதில் புளி ஊற்றணும்ல. இந்த புளி ஊற்றுறாங்க. இந்த பாருங்க கீமா பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக மேலே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வட்டானா பட்டாணியும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து அவங்க ஊர் ஸ்டைலில் மட்டன் கீமா. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்று அதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். மிளகாய் வீட்டு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். இதில் நம்ம பச்சை மிளகாயெல்லாம் போடல, அதனால் அதுக்கு ஏற்ற நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து 1.5 ஸ்பூன் போடலாம். தனியா தூள் 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. என்னெல்லாம் எதுவுமே தெரியல. நம்ம வந்து கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். உருளைக்கிழங்கு அந்த வட்டானா எல்லாமே வெந்துருச்சு பாருங்க. கரெக்டாக வட்டானா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து காஞ்ச வட்டானா ஊற வச்சு போடணும் அப்படின்னா குக்கரில் ஒரு சிட்டி விட்டுட்டு போடுங்க, அப்போ தான் அது வேகும். தால் வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி செம்மையாக கொதிச்சிருக்கு பாருங்கள். இப்போ சரியாயிடுச்சு, நான் அதை மூடிடுறேன்.
முடிஞ்சிருச்சு. நம்ம ஜீரா ரைஸ் முடிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம கீமா வேலை, கீமா முடிஞ்சிடும் இன்ஷால்லா. தோல்ந்துட்டு வந்து பரோட்டா செய்வோம். உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனால நான் தொழுவு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பையன்கிட்ட சொல்லிட்டு போனேன். பரோட்டா நீ விசிறி விட்டு செஞ்சு வச்சிருமா, நான் வந்து பரோட்டா போட்டுக்கிறேன்னு. செம்மையாக கீமா ஆயிடுச்சு இங்கே பாருங்க. தண்ணியே இல்லை, நல்லா சுருட்டு சுருட்டு எடுத்தாச்சு. ஃபுல்லாக கீமா ரெடி, ஃபுல்லாக ரெடி. இங்கே வந்து கீரை செய்கிறோம். வெந்தயக்கீரையும் பாலக்கீரை கலந்து செஞ்சாவது, அங்கே சாய் போட்டாவது. சகதிக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் தொழுதுட்டு சல்லாத்து ரெடி, சல்லாத் பண்ணி வச்சுட்டோம். இங்கே பாருங்கள் பரோட்டா சுட்டாவது. டைம் ஆகிடுச்சு சகதிக்கு வேறு. சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சுட்டு போகணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணியும் போட்டுடுறேன். இதே மாதிரி பரோட்டா செஞ்சு கீமா தால் ஜீரா ரைஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.